குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். சூப்பரான காலை பொழுது, கிராமத்தில் விடிஞ்சிருக்கு, பனியாக இருக்குது, சூப்பராக சூரியன் ஈன்னு பல்ல காத்துட்டு வெளில வந்துட்டார். ஃபுல்லாக பனி பெஞ்சிருக்கு, நைட்டு லைட்டாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிராக்டர் மேலெலாம் லைட்டாக மழை, அந்த டிராக்டர் லைட்டில் சூரியன் ஒளி சூப்பராக மின்னுது. மார்கழி பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. வீடில் ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்ருக்காங்க. நைட்டு பார்த்தா என் ஒன்று மெஹந்தி சர்வீஸ் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் மருதாணி போட்டு விட்ருக்கா. குளத்துக்கிட்ட போய் பார்ப்போம். எனக்கு தான் இந்த குளத்தில் குளிக்க கொஞ்சம் பயம், குளிக்கலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் குளிக்கிறாங்க, இதோ படித்தரம் இருக்குது. இது சைடு, வீட்டோடைய சைடு, வேப்ப மரம், நிறையா மரங்கள்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கானா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதோ அங்கே வந்து மாட்டுக்கொட்டா, அது ஒரு மாட்டுக்கொட்டா. இது உழறத்துக்கான டிராக்டரும் அந்த உழற மிஷின். இது கார் பார்க்கிங், இதான் நாங்கள் வந்த கார் நின்றுட்டுருக்கு. இது மாடு தண்ணி குடிக்கிறதுக்கான தொட்டி. இங்கே ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு அதில் குடியெல்லாம் ஏற்றிருக்காங்க, சூப்பராக. இங்கே டிராக்டர் மேலே பார்த்தா தெரியும், ஒரே பனி பேஞ்சிருக்கு, லைட்டாக மழை தான் தூரியிருக்கு. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், குப்பைட்டானு, அது வந்து கையிலையே தள்ளுற மாதிரி. மாடுகள்லாம் சமத்தா இருக்கு, எல்லாம் கொட்டாக்குள்ளே போயிடுச்சு, சூப்பராக. இதுதான் என்னுடைய பெரியம்மா, 80. ஆமாம், அழகு தான், 84 வயசு நினைக்கிறேன், 84. ஹோமகுண்டம் ஏழகோளத்தில் வந்து இது பண்ணிகிட்ருக்கு பார், சோம்பல் முறிச்சிட்ருக்கு. ஏன் தேத்தி விட்டுடுச்சா ஏழகோளத்தெல்லாம்? சரி சரி, இந்த வீட்டில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு பூனை இருக்கும், எங்கே அது காணும்? பூனையை பார்த்தியா? அலமு, அந்த பூனை பேர் அலமு. அது ரொம்ப குட்டியாக எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். இங்கேயும் இல்லை. அலமு பார்த்த உள்ளே யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை உள்ளே, எங்கேயாவது இல்லை இல்லை, அது உள்ளே போய் கூட ஒளிஞ்சிக்கும், உள்ளே யாரோ தூங்கிட்டுருக்காங்க. சரி சரி, அதே மாடிக்கெல்லாம் போகாது, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. நல்ல மூங்குற அந்த பூனை எல்லாரும் தேடிட்டு இருக்கோம், எங்க காணும்? இங்கெல்லாம் இல்லை. சரி வாங்க கீழே போகலாம். ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு இவர், அவரும் வந்து நமக்கு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறார் பாருங்க. ஹாய் சொல்லுங்க அண்ணா, ஹாய் சொல்லுங்கண்ணா. அங்கே போகிறீங்க?
வாங்க வாங்க விஸ்வேஷ், வாங்க வாங்க விஸ்வேஷ், கீழே போகலாம். விஸ்வேஷ் நாய் கூட போட்டோ எடுக்க கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா நாய் பயிரவரா நம்ம வணங்குறோம் இல்லையா. யூஸ்வலாகவே நான் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன். இந்த கோயிலுக்கு போனாலுமே நான் அவ்வளோவா சாமியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இன்னொருத்தர் வந்துட்டார். நேத்துக்கு இவரை காணுமே. ஒரு பாயிண்ட் மைனஸு. அது ஒன்றும் பண்ணாது. வாங்க ஆ கொடுங்க. அப்புறமா கொடுங்க. வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் யாரு செய்கிறேன் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கான வீடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஏழகோலம் போட்டிருப்பாங்க. ஆமாம் அந்த மாட்டுக்கு ஐ இதோ ஒரு பூனை, பெரிய பூனை வந்துருச்சு. ஓகே இந்த மாடு, மாடு பற்றி சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சின்ன வயசில் இங்கே வளரும்போது மங்களம்னு ஒரு மாடு இருந்துச்சு. விஸ்வேஷ் கவுனிங்களா, மங்களம்னு ஒரு மாடு இருந்தது. அந்த மாடு என்ன பண்ணுச்சு, அப்பா உன்னோட கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது என்னை கொம்பால் முட்டி வயத்தில் முட்டி தூக்கி தூக்கி இறக்கிச்சு என்னை. அது வந்து ஞாபகம் இருக்குது. மங்களம்னு ஒரு மாடு. இந்த மாதிரி அந்த வீட்டில் மாட்டுக்கோட்டையை சுற்றி, மாட்டுக்கோட்டை வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து சைடில் விளையாடிட்டு இருந்தேன். இது என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப முட்டுற மாடு, ரொம்ப ஆக்ரோஷமான மாடு ஒன்று சுற்றிட்டு அப்படியே வந்து நான் விளையாடுவோம் கொம்பால் இந்த இடத்துல முட்டி என்னை அப்படியே தூக்கி தூக்கி இறக்கிடுச்சு ரெண்டு மூணு தடவை. அப்புறம் இறங்கி ஓடி போய் இடுக்கில் விழுந்தேன். அப்புறம் அண்ணா பெரியம்மா எல்லாம் வந்தாங்க. அது மாட்டுக்கோட்டை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாடு இங்கே ஒன்று குத்தி தூக்கிடுச்சு. அப்புறம் நாயெலாம் இருக்கும் நிறையா நிறையா நாய் பூனை நிறையா ஜீவராசிகள் நிறையாவே வளரும் இங்கே கூடவே. இப்போயே பார்த்தோன்னா இங்கே வந்து ரெண்டு பூனை இருக்குது, ரெண்டு நாய் இருக்குது, மாடு, மங்குஸ்தான் ஒன்று வளர்ந்துருந்தது. இப்போ காணும் அது எங்கேன்னு தெரியல. இந்த கேட்டை பார்க்கும்போது அபூர்வ ராகங்களில் ரஜினிகாந்த் என்ட்ரி கொடுத்த மாதிரி நேற்றுக்கு இங்கேருந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு பார்த்தேன். அப்புறமா இது சாத முடியுமான்னு கூட எனக்கு இதுக்கு தெரில. ஏன்னா அவ்வளோ பிரித்து வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு அவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லைன்னு விட்டாச்சு. நான் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெஷல் பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன். அலமு, அந்த அலமு தான் போய் பார்க்க போகிறேன் இப்போ. அதோ இருக்கார் பாருங்க அந்த அலமு. இவங்களுக்கு வந்து காது கேட்காதான் சொன்னாங்க எங்கள் அண்ணன். காது கேட்காது, இது மட்டும்தான். இடத்தெல்லாம் பார்த்து யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து இவங்க நோந்து போவாங்க. எல்லாமே ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே
அந்த வீட்டையே வந்ததுலேருந்து சுற்றி 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 வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப குட்டியாக வேறு இருக்கா, அது இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. படுத்தா குப்புறுக்கு படுத்தா மேலே ஏறி படுத்துக்குமா? இது என்னடா வம்பா போச்சு? இதுக்காகவே இன்னைக்கு நைட்டு நான் வந்து மல்லாக்கா படுத்தேன். அல்லமு, ஒரு ஹாய் சொல்லுங்க. அல்லமு, பிஸியாக சாப்பிட்டுருக்கீங்க, யாராவது ஏதாவது விடுங்கடா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன்னு அழகாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. சரி, வாவ், மாடி வந்தால் சூப்பர், சூப்பராக இருக்குது. நிஷிஷா வா, ஆஸ் மகன்ஜி. ஓ, இங்கே ஒரு இடம் இருக்கா? இப்போ படிக்கட்டு நல்லா இருக்கே. சூப்பரான ஸ்பாட்டு. இந்த படியில வேணா உட்காரலாம், இந்த படியில உட்காரலாம், ஓகேவா? அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி சின்னது, இங்கே அழகா கரெக்டா, இங்கே எவ்வளோ சைஸ்க்கு செடி வந்து. இங்க கூட நான் வச்சுட்டு எடுக்கலாம். ஆமா, கொஞ்சம் செருக்கலா இருக்கு, செருக்கலா இருக்கு. ஓகே, அப்படியே தரையில கூட இல்லா பத்தி நோக்கிக்கலாம். அதுக்கு அப்புறம் இங்க கூட உட்காச்சுனா அவ்வளவா இருக்குங்க. இப்போ எப்படி உட்காச்சுங்க, இப்படி திரும்பிக்கலாம் கொஞ்சம் பார்த்து. அப்புறம் ஈவினிங் ஆனா அப்படியே வந்து உட்காச்சுக்கலாம். இதுதான் இங்க உட்காச்சு வீடியோ எடுக்கணும். சூப்பர், நல்லா பேசுங்க, ஓகேவா? ஏன் உட்காச்சு காமிச்சுட்டு இங்கேயும் உட்காந்து உட்காந்து